ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் உங்கள் ஃப்ரெண்ட் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் யார் வேணா இருக்கலாம், அவங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்ட ஒரு மெசேஜ் ஆர் எனி டைப் ஆஃப் ஃபைல், ஒரு இமேஜாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், இல்லை ஜிப் ஃபைலாக இருக்கலாம், அந்த இமேஜை வந்து அவங்க என்னைக்கு சென்ட் பண்ணாங்கங்கிற டேட்டை வந்து வாட்ஸ்அப்பில் ஆக்சுவலாக அவங்களால பார்க்க முடியாது. அது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு டைம் மட்டும் தான் காமிக்கும். இப்போ 4 o'clock சென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 4 o'clockங்கிற டைம் மட்டும் காமிக்கும், பட் டேட் அண்ட் மந்த் இயர்லாம் நீங்கள் வந்து பார்க்க முடியாது. அதை வந்து எப்படி பார்க்குறங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் அனுப்புகிற ஒரு மெசேஜையும் உங்களால் அந்த இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி என்னோடய ஒரு காண்டாக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் வந்து ஒரு மெசேஜ் வந்து இப்போ நான் வந்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அந்த மெசேஜ் வந்து டைம் மட்டும் தான் காமிக்குது. ஸோ வந்து இதோட வந்து டேட் அண்ட் மந்த் எப்போ அவங்க சென்டரை வந்து அனுப்பியிருக்காங்களோ அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ வந்து அது என்ன பண்ண போகிறோம்னா, அந்த மெசேஜ் ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அதை வந்து அந்த மெசேஜ் வந்து ஸ்டார் பண்ணிக்கிறோம். ஸ்டார் பண்ணிட்டு உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் பக்கத்தில் இருக்கிற எம்டி ஸ்பேஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார் மெசேஜ்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ ஸ்டார் பண்ண மெசேஜை வந்து தனியாக காட்டும். ஸோ வந்து மேலே வந்து சின்ன அந்த இடத்துல டேட்டை காமிச்சிருப்பாங்க, அதாவது அவங்க சென்டர் வந்து என்றைக்கு அனுப்பியிருக்காங்களோ அந்த டேட் வந்து சிறுசாக ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து நீங்கள் டேட்டை பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து அங்கே 23/12/2020 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் அனுப்புகிற மெசேஜும் இதே மாதிரி ஸ்டார் பண்ணி உள்ளே போய் ஸ்டார் மெசேஜஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே சென்டர் டேட் வந்து உங்களுக்கு நீங்கள் அனுப்புகிற டேட்டையும் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் அந்த டேட்டை பார்த்தோன்னே ஜஸ்ட் அந்த மெசேஜை திருப்பி லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த மெசேஜை அன்ஸ்டார் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் வேறு ஏதாவது மெசேஜுக்கு வந்து நீங்கள் வந்து டேட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஃபஸ்ட்டே காமிச்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.